ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். இந்த வீடியோவில் 2022 இ காமர்ஸ் பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் முதலீடு பண்ணணும், அண்ட் எந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணி எப்படி செல் பண்ணலாம், அண்ட் இந்த பிஸ்னஸில் வெற்றி அடைகிறதுக்கான டிப்ஸையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பிஸ்னஸை தொடங்குறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பேன் கார்டு உங்ககிட்ட இருக்கணும், இரண்டாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் அல்லது கரண்ட் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்கணும், மூன்றாவது ஜிஎஸ்டி, நான்காவது உங்கள் ஓன் பிராண்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஐந்தாவது லேப்டாப், ஆறாவது பிரிண்டர், ஏழாவது ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட செல் பண்ணுறதுக்கு ஸ்டாக்ஸ் இருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய FSSAI சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும். அடுத்தது இந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சில சேனல்ஸில் 5000 ரூபாய் இருந்தாலே இந்த பிஸ்னஸை தொடங்கலாம், 2000 ரூபாய் இருந்தாலே தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் சிம்பிளாக இ காமர்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னாலே மினிமமாக 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு 500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. FSSAI சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு 7500 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோர் வச்சு அதையே இ காமர்ஸ் ஸ்டோரில் செல் பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு தனியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ மொத்தமாக இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸை தொடங்குறதுக்கு 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், இந்த பிஸ்னஸில் ப்ராடக்டை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கொரியர் மூலமாக தான் ப்ராடக்ட்ஸை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உடையக்கூடிய ப்ராடக்டாக சூஸ் பண்ணாமல் கீழே விழுந்தாலும் உடையாத ப்ராடக்டாக சூஸ் பண்ணலாம். சப்போஸ் உடையிற மாதிரி ப்ராடக்ட் தான் உங்ககிட்ட இருக்குன்னா அதை உடையாத அளவுக்கு நீங்கள் பேக் பண்ணி செல் பண்ணலாம். இரண்டாவது, வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு கொரியர் சார்ஜ் அதிகமாகும். மூன்றாவது, நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா ப்ராடக்ட்ஸை நீங்கள் கொரியர் மூலமாகவோ அல்லது நேர்லேயே போய் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ராவலுக்கு உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆகும், அண்ட் கொரியர் மூலமானால் டைம் எடுக்கும். ஸோ நேரில் போய் பார்த்து ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துலையே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ப்ரைஸ்க்கு கம்மி விலையில் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்குள்ளே செல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாகவே பாருங்கள். கம்மி விலையில் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லாபமும் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ஸை எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் ஹோல்சேல் டீலர்ஸ் கிட்டே இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் டீலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலனா இந்தியா மார்ட், ஜஸ்டேல் போன்ற வெப்சைட்டில் வாங்கலாம். ப்ராடக்ட்ஸை வாங்கும்போது சாம்பிளை பார்த்துட்டு வாங்குங்க. அண்ட் அந்த ப்ராடக்டில் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் இருக்கா, அவங்க ஜென்யூனான செல்லரா அப்படின்றத எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அமௌண்ட்டை பே பண்ணுங்க. ஏன்னா ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால ஏமாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நேரில் போய் ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியா மூலமாக கூட நீங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கலாம். அல்லது கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரே கேட்டகரியில் நிறைய டீலர்ஸ் ப்ராடக்டை செல் பண்ணுவாங்க. அதில் எது நல்ல குவாலிட்டியாகவும் ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது, இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸை எப்படி தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ காமர்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்களில் பல பேர் அமேசானில் தான் அவங்க ப்ராடக்ட்ஸை ஃபஸ்ட்டு செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ். ஸோ அமேசானை ஃபஸ்ட்டு சாய்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. அது போக ஃப்ளிப்கார்ட், மீஷோ அப்படின்னு நிறைய இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி அமேசானில் எப்படி ஒரு செல்லர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் எப்படி செல்லர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இது இல்லாமல் ஒரு ஓனாக வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸாக பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு வெப்சைட்டை ப்ரொமோஷன் பண்ணி ஆடியன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு
தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட 100,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணி கூட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலாம். அடுத்தது இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு செல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு ஒரு நாளைக்கு 10 ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அப்போது மந்த்லி உங்களுக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸை நீங்கள் பார்ட் டைமாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆக நீங்கள் ஃபுல் டைமாக இந்த பிஸ்னஸை மாற்றிக்கலாம். அடுத்தது இந்த பிஸ்னஸில் வெற்றி அடைகிறதுக்கு முதல்ல எந்த ப்ராடக்ட் ரீசண்டாக நல்லா செல் ஆகுது அப்படின்னு பாருங்கள். எதில் காம்படிட்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்றத பார்த்து அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி செல் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இரண்டாவது, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி செல் பண்ணுங்கள். FMCG ப்ராடக்ட்ஸை செல் பண்ணும்போது ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் உங்கள் கிட்ட தான் வாங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹேர் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஒருத்தர் ஃபஸ்ட்டு டைம் வாங்கி அவருக்கு பிடிச்சிருந்தா அதே ஹேர் ஆயிலில் தான் அடுத்த டைமும் வாங்குவார். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் செல் பண்ணுறப்போ சேல்ஸ் உங்களுக்கு அதிகமாகும். மூன்றாவது, ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி செல் பண்ணும்போது ஒரே கேட்டகரியில் சூஸ் பண்ணாமல் ஒரு 4-5 கேட்டகரியில் சேர்த்து சூஸ் பண்ணி செல் பண்ணும்போது நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இனிஷியலாக ஸ்டாக்ஸ் கம்மியாக வச்சுட்டு போக போக பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது ப்ராடக்டோட ஸ்டாக்கை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.